ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பாக்கியலட்சுமி எபிசோடில் ராதிகா பாக்கியாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. பாக்கியா கேட்டால் அவங்க ஒழுங்காக ஆன்சர் பண்ணவே இல்லை, அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாக்கியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, கண்டுக்கு அம்மா ஆஃபீஸில் மற்ற வேலைங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராதிகா பாக்கியாவை கண்டுக்கு அம்மா அவங்க ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. பாக்கியா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா, அதனால எப்படி இருக்குது, எல்லா வசதியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக வர சொன்னேன். காலையில் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிங்கன்னா கேட்குறாங்க. செல்வி வேற கால் பண்ணி இங்கே கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியும் செல்வி கால் பண்ண, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியா வந்து மேனேஜர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹச்ஆர் ராதிகா வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் அந்த வேலையில் எப்போவுமே காட்டினதில்லை, அவங்க எதாக இருந்தாலும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மேனேஜர் ராதிகாவுக்கு கால் பண்ணி உடனே கவுன்சிலிங் ஹாலுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ராதிகாவும் கவுன்சிலிங் ஹாலுக்கு வராங்க. மேஜர் ராதிகாட்ட உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ராதிகா வந்துட்டு எனக்கும் பாக்கியாவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நான் இதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை ராதிகா, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாக்கியா, ராதிகா பாக்கியா கிட்டே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நான் வேறு என்ன பண்ணுறது, எல்லோரும் தப்பு பண்ணால் ஹச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஹச்ஆரே தப்பு பண்ணால் நான் என்ன பண்ணுறது, இதே பார்த்துக்காங்க, இனிமேல் இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான் மேனேஜர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராதிகா வந்துட்டு அதுக்கு கோபமாக மறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து கிளாஸில் கான்வர்சேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொன்னீங்க, ரெடியான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் ரெடின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழனிசாமி வந்து நான் முதல்ல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. கூட பேசுகிறதுக்கு பாக்கியாவை கூப்பிட்டுக்கிறாங்க. பாக்கியாவும் பழனிசாமி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. இந்த சீன் கொஞ்சம் காமெடியாக போகுது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் விட்டு விட்டு பேசிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து பாக்கியா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழில் வராரு. எழில் வந்தனே பாக்கியா கிட்ட என்ன பிரச்சனை, என்னாச்சு, உங்கள் முகமே சரியில்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கால் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பதட்டமாக பேசுனீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அந்த ராதிகா ஏதாவது பிரச்சனை பண்ணாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் நான் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டப்போ நான் வந்து மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க உடனே பாக்கியாவோட அத்தா வேணைக்கு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க.